டேய் நான் போட்ட கணக்கு தப்பாயிடுமோன்னு ஒரு டவுட்டா இருக்குடா. அக்கா நீ போற கணக்கு தப்பாகுதுனா அந்த கணக்குல தான் தப்பு இருக்கும். ம் பேசு நல்லா பேசு. ஆனா செயல்ல தான் ஒண்ணு இல்ல. அக்கா நீ என்ன சொல்லிய அத நான் செய்றேன். சுத்தி வளைச்சு பேசாம எதுவா இருந்தாலும் நேரடியா பேசு. இங்க தங்கி இருக்க பாரு உமா அவளை நீ லவ் பண்ணனும். டேய் என்னடா வெக்கம் படுற? உமா என்னைக்கு இந்த வீட்டுக்கு வந்துச்சோ அண்ணில இருந்து நான் லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஷாபாஷ் வெரி குட். அப்பாவுக்கு ஏது தம்பிடா அவ உன்னை லவ் பண்றாளா? யாருக்கு தெரியும் அவகிட்ட தான் போய் கேக்கணும். அப்ப நீ உன் காதல அவகிட்ட சொல்லவே இல்ல. எப்படிக்கா சொல்றது? அவ ஏற்கனவே ஒருத்த லவ் பண்ணிட்டு தான் இங்க வந்து தங்கி இருக்கா. குடும்பத்தை பிரிஞ்ச சோகத்துல வேற இருக்கா. இந்த சூழ்நிலையில போய் அவகிட்ட என் காதல சொன்னா அவ எப்படி கேதுவா? அட போடானு போயிட்டே இருப்பாக. என்னடா இன்னும் குழந்தையவே இருக்க? எப்ப அவ மேல உனக்கு காதல் வந்துச்சோ அப்பவே அவகிட்ட போய் சொல்லிட வேண்டியதுதானே? சொன்னா அவ எப்படி காத ஏத்துக்குவா? அவதான் ஏற்கனவே இன்னொருத்தன லவ் பண்ணிட்டு இருக்கால. நீ என்னடா இன்னும் உலகம் புரியாதவனா இருக்க? அவ ஏற்கனவே லவ் பண்ணா என்ன பண்ணாட்டி என்ன? இப்ப அவ இங்க வேற ஆதரவே இல்லாம அவள பொறுது வரைக்கும் ஒரு சூழ்நிலை கைதி. இந்த மாதிரி நேரத்துல அவகிட்ட அன்பா ஆதரவா ஒரு நாலு வார்த்தை நீ பேசிட்டேனா அவளே உன்னை தன்னால லவ் பண்ண போறா? இப்ப பாரு அவ உனக்கு பிரயோஜனம் இல்லாம எனக்கு பிரயோஜனம் இல்லாம கூட இருக்கிற அந்த பையனோட சுத்திட்டு இருக்கா. அவ அவனுக்கு சொந்தமாயிட்டா. நம்ம அவளை கூட்டிட்டு வந்து அவளுக்கு ஆதரவு கொடுத்ததுக்காக நல்லா அல்வா கொடுத்துட்டா பாரு. உமா நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு இல்லக்கா. அவ ரொம்ப நல்ல பொண்ணு. ஆம்பளை சரி பொம்பளை சரி யாரையுமே நல்லவங்க கெட்டவங்கன்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது. எல்லாருமே அவங்கவுங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. என்னடா அப்படி பாக்குற? உங்க அக்காவை லேஸ் பட்டவன் நினைக்காத. அம்பிளி மாமா கதையில இருந்து அஷ்ட சாஸ்திரம் வரைக்கும் எல்லாமே படிச்சு வச்சிருக்கேன். மன்னன் படரும் கொடி காதல் இம்மூன்றும் அருகில் உள்ளவற்றையே பற்றி கொள்ளும்னு அஷ்ட சாஸ்திரம் சொல்லுது. நீ சொல்றது ஒண்ணுமே புரியலேக்கா. அது புரிஞ்சா நீ ஏன்டா இப்படி இருக்க? மன்னன் என்ன பண்ணுவானா, நம்ம நாட்டுக்கு பக்கத்துல இருக்கிற நாட படையெடுத்து அந்த நாட்டையே ஆக்கிரமிச்சுக்குவான். படரும் கொடி என்ன செய்யும்னா, தான் பக்கத்துல என்ன கொம்பு இருக்குதோ அத புடிச்சுக்கிட்டு அப்படியே கிடுகிடுகிடுகிடுன்னு வளர்ந்துரும். காதலும் அப்படித்தான். தான் பக்கத்துல நேசிக்கிறதுக்கு யாரு இருக்காங்களோ அவங்களையே நேசிக்கும். இது எதுக்கு என்கிட்ட சொல்ற? ஐயோ டேய் மரமண்ட, இப்ப உமாவும் சார்லஸும் ஒரே ரூம்ல தங்கி இருக்காங்க. இவ மேல அவன் காட்டுற அன்பு அக்கறை ஆதரவு எல்லாமே அவங்களுக்குள்ள காதலா வளர்ந்துரும். அட போக நீயும் கற்பனையும். ஃபாரின்ல தான் பசங்க பொண்ணுங்கள மாத்தி மாத்தி கல்யாணம் பண்ணிப்பாங்க, இங்கேயும் அப்படி இருப்பாங்க. உனக்கு விளக்கம் சொல்ல என்னால முடியாதுடா. காதலுங்கிறது ஒரு விதமான உணர்ச்சி. அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இவங்களுக்கு வரும் அவங்களுக்கு வராதுங்கிற பாகுபாடு எல்லாம் கிடையாது. இப்போ ஓரளவுக்கு எனக்கு புரிஞ்சிடுச்சுக்கா. புரியுதுல்ல? ஆமாக்கா. முதல்ல அந்த உமாவை ஓ ரூட்டுக்கு கொண்டு வா, அப்புறமா அவளை நான் ஏ ரூட்டுக்கு கொண்டு வரேன். இந்த மல்கோவா கணக்கு எப்பவுமே தப்ப கூடாது. என்ன? ஓகேக்கா. சார்லஸ், நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா தங்க ஆரம்பிச்சு 6 மாசம் இருக்கும்ல. நம்ம விரும்புற மாதிரி நம்ம வாழ்க்கை அமையறது இல்லல்ல? அதான் அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க, நாம் விரும்புகிற வாழ்க்கையை விட கிடைக்கிற வாழ்க்கையை விரும்பணும். உமா சார்லஸ், நீங்கள் இங்கே வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்னும் எத்தனை நாள் இங்கே தங்குறதா உத்தேசம்? ஏன் இதை கேட்குறேன்னா, நீங்கள் ரெண்டு பேரும் லவர்ஸ் கிடையாது. அப்படி இருக்கும்போது எத்தனை நாள் தான் நீங்கள் எப்படி தனி ரூம்லேயே தங்க முடியும்? ஆ இங்கே பாரு சார்லஸ், உனக்கு ஒரு வாரம் டைம் தரேன், அதுக்குள்ளே நீ வேற எங்கேயாவது இடம் பார்த்துக்கணும். உமா நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, நீ எவ்வளோ நாள்னாலும் இங்கே தங்கிக்கலாம். ஓகே, இது ஓ வீடு மாதிரி மாதிரி என்ன ஓ வீடே தான். உனக்கு சகல வசதியும் நான் ஏற்பாடு செஞ்சு தரேன். பிகாஸ் ஐ லவ் யூ டச்சலாம்.